ஹாய், நான் இமானுவல். இந்த வீடியோவில் நம்ம வந்து தீம் செட்டப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தீமை நம்ம எப்படி வந்து புதுசாக செட்டப் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய லோக்கல் ஹோஸ்ட்டில் என்னோடய வேர்ட் ப்ரெஸ் சைட்டில் டேஷ்போர்டில் நான் லாகின் ஆகிருக்கேன். இந்த லாகின் பண்ண உடனே இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற நேவிகேஷன்லாம் பார்த்தா அப்பியரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த அப்பியரன்ஸ் லிங்க்ஸில் தீம்ஸ்ன்ற ஒரு லிங்க்கை வந்து நான் என்ன செய்கிறேன், கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோடனே என்னோடய தீம்ஸ் மேனேஜ் பண்ணுற அந்த டேஷ்போர்டுக்கு நான் போயிடும். இதில் வந்து ஒரு புது தீமை வந்து நம்ம எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ஒரு மூணு வகையை நம்ம வந்து ரெண்டு வகையை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த ஆட் நியூ பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு வேர்ட் ப்ரெஸ்ஸே வந்து ஃப்ரீ தீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரீ தீம்ஸ்லேருந்து கூட நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு தீமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி தான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு தீம் வந்து ப்ரைமரியாக இருக்கிற ஒரு தீம் வந்து டிஃபால்ட்டாக, அதாவது வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ண டிஃபால்ட்டாக இருக்கிற தீம் ஒன்று வந்து ஆட் ஆயிருக்கு, இங்கே இன்ஸ்டால்டுன்னு உங்களுக்கு காமிக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்கே கிளிக் பண்ணும்போது இங்கே ஹவர் ஓவர் பண்ணும்போது இன்ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன செஞ்சிடும், உங்களோட வேர்ட் ப்ரெஸ் சைட்டில் வந்துட்டு இந்த தீம் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே வந்து நிறையா தீம் வந்து இருக்கும். இதில் நீங்கள் தேவைன்றது வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தது அப்படின்னா. சில பேர் வந்து இதை கூட இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்ன செய்வாங்க, கஸ்டமைஸ் பண்ணுவாங்க, அப்படி கூட பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ப்ராப்பர் ப்ரொஃபஷ்னல் வேர்ட் ப்ரெஸ் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா, அதாவது தீம் டெவலப்பர் ஆகணும்னா, இந்த வே உங்களுக்கு வந்து சரியானதல்ல. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த வழிமுறையை நீங்கள் என்ன செஞ்சிடணும், மறந்துடணும். இல்லை எனக்கு இது ஓகே அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான தீமை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இங்கே சர்ச் பண்ணலாம். ஒரு ஃபேஷன் டிசைனர் அப்படிங்கும்போது அதுக்குண்டான தீம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அந்த தீம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்வீங்க, ஃபில்ட்ராகி டிஸ்பிளே ஆகும். நீங்கள் உங்களுக்கு என்ன தீம் தேவையோ ஃபேஷன் டிசைனுக்கு உண்டானது, அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு வழிமுறை என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு தீமை வந்து பை பண்ணி அதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த உங்களோட வேர்ட் ப்ரெஸ் சைட்டில் வந்து அப்லோட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, ஒரு தீம் விற்கிற ஒரு தீம் சேல் பண்ணுற ஒரு சைட் இருக்கும், அதாவது ப்ரீமியம் தீம் சேல் அப்படின்ட்டு நிறைய சைட்ஸ் எல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, தீம் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு கூட ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. அந்த சைட்டில் கூட உங்களுக்கு நிறையா நல்ல ப்ரீமியம் தீம்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அதுலேருந்து பை பண்ணி அவங்க கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கும்போது இந்த அப்லோட் தீம் பட்டன் மூலமா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்கே சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது நான் இப்போ வந்து ஒரு சின்ன இது மட்டும் நான் காமிக்கிறேன். நான் இப்போ வந்துட்டு ஒரு ஃப்ரீ தீம் சைட்டுக்கு நான் போயிருக்கேன். இந்த ஃப்ரீ தீம் சைட்டில் போயிட்டு நான் இந்த தீம் என்ன செய்கிறேன் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணுறேன். எனக்கு இப்போ வந்து இந்த ஃப்ரீ தீம் வந்து என்ன செய்யிடுச்சு, டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் இது என்ன செய்கிறேன் அப்படின்னா, என்னோடய ஃபோல்டர் போயிட்டு நான் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இந்த சிட்னின்ற ஃபோல்டரில் பார்த்திங்கன்னா, இவ்வளோ உங்களுக்கு வந்து அந்த தீம் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சருக்கு உண்டான எல்லா ஃபைல்ஸுமே இதில் எல்லாமே இருக்கும். எனக்கு இது இப்போ வந்து இந்த ஃபோல்டர் இப்போ வந்து எனக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால் நான் இப்போ என்ன செய்யறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, என்னோடய வேர்ட் ப்ரெஸ் சைட்டுக்கு போயிட்டு சூஸ் ஃபைல் போயிட்டு நான் பை பண்ண தீமை வந்து நான் இப்போ என்ன செய்கிறேன், இன்ஸ்டால் பண்ணுறேன். சிட்னி 1.45.zip. ஸோ நான் இந்த ஜிப் ஃபைல் என்ன செய்கிறேன், ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே இப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே இன்ஸ்டால் பட்டன் வந்து எனேபிள் ஆகிருக்கும். நான் இப்போ என்ன செய்கிறேன், இன்ஸ்டால் நவ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து என்னோடய தீம் வந்து என்ன செஞ்சிச்சு, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது இன்ஸ்டால் ஆன மெசேஜ் எல்லாமே எனக்கு இப்போ இங்கே காமிக்குது. அது கீழே பார்த்திங்கன்னா, லைவ் ப்ரிவ்யூ ஆக்டிவேட் ரிட்டன் டு தீம் பேஜ். ஸோ நான் என்ன செய்கிறேன், ரிட்டன் டு தீம் பேஜ் கிளிக் பண்ணுறேன். எனக்கு மறுபடியும் என்னோடய தீம் டேஷ்போர்டுக்கு போகும். அங்கே போனால் என்னோடய தீம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத இங்கே காமிக்கும். இப்போ நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணது இந்த சிட்னி இல்லையா, இந்த தீம் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, என்னோடய வேர்ட் ப்ரெஸ் சைட்டை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இருக்கிறது இந்த டிஃபால்ட்டான பழைய தீம் தான் இருக்குது. இந்த தீம்லேருந்து நம்ம புதுசாக
இன்ஸ்டால் பண்ண தீமுக்கு நம்ம எப்படி சுவிட்ச் ஓவர் ஆகுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணுறேன் இந்த தீம். ஸோ இந்த தீம் வந்து இப்போ என்ன செஞ்சிச்சு, ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நான் இங்கே போயிட்டு என்னோடய சைட்டில் ஃப்ரண்ட் அண்ட் சைட்டில் போயிட்டு நான் என்ன செய்கிறேன், ரீஃப்ரெஷ் அதாவது ரீலோட் பண்ணுறேன் என்னோடய இப்போ இந்த தீம் வந்து என்ன செஞ்சிருக்கு, இப்போ வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ அதுக்குண்டான கண்டென்ட் வந்து சரியாக இல்லாதனால என்னாச்சு அப்படின்னா, ஒழுங்கான கண்டென்ட் வராதனால அங்கே பார்த்த நம்ம எக்ஸாக்டான டெமோ வியூ வந்து இதில் வராது. ஸோ இதை தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, சில பேர் இந்த மாதிரி தீமை ப்ரீமியம் தீம் வாங்கி அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி எடிட் பண்ணி வச்சுக்குவாங்க, ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி இப்போ பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், ஃப்ரம் ஸ்க்ராட்சிலிருந்தே வந்து ஒரு தீமை வந்து டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? சரி, நான் இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, மேனேஜ் தீம்ஸ் ஃபார் லிங்க்குக்கு போயிட்டு நான் மறுபடியும் என்ன செய்கிறேன், இதில் வந்து நான் என்ன செய்கிறேன், நான் இப்போ ஆக்டிவேட் பண்ண தீமை வந்துட்டு டீஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, எனக்கு முன்னாடி இருந்த டிஃபால்ட்டான தீமவே வந்து என்ன செய்கிறேன், ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் இப்போது சிட்னி டீமை ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், இப்போ வந்து டிஃபால்ட்டாக டீஆக்டிவேட் ஆயிரும், ஓகேவா? இப்போது நம்ம வந்து ஒரு தீமை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம், ஓகேவா? சரி, இப்போ வந்து ஒரு புது தீம் நம்ம க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த தீமோட ஃபைல் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அந்த தீம் க்ரியேட் பண்ணுறதுக்குனா என்னென்ன ஃபைல் வேணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும், என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும், அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். நான் இப்போ wphierarchy.com அப்படின்ற ஒரு யூஆர்எல்ல இருக்கேன். நான் இப்போது அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் தீமோட டெம்ப்ளேட் ஹையரார்க்கி எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும். இது வந்து இண்டெக்ஸ் பேஜ். இண்டெக்ஸ் பேஜிலிருந்து என்னெல்லாம் டெம்ப்ளேட்டுக்கு வந்து லிங்க் ஆகுது அப்படின்றதெல்லாமே உங்களுக்கு இந்த ஹையரார்க்கி மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். singular.phpல சிங்கிள் PHP, பேஜ் PHP, ஹோம் PHP, 404 PHP இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே மெயினாக ஒர்க் ஆகும். அர்கைவில் பார்த்தீங்கன்னா ஆத்தர் கேட்டகரி, அர்கைவ் போஸ்ட் டைப்பு, டாக்ஸானாமி, டேட்டு, டேகு இதெல்லாம் அர்கைவில் வரும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் பேஜோட page.php அப்படின்ற டெம்ப்ளேட் ஹையரார்க்கியை நான் கிளிக் பண்ண அப்படின்னா, என்னோடய வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் சைட்டுக்கு போயிட்டு அதில் பேஜ் டெம்ப்ளேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு என்ன செய்யும், இங்கே ஃபுல் டீட்டெயில்ஸாக எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. நான் சொன்னதும் உங்களுக்கு புரியல அப்படின்னா, நீங்கள் படிச்சு தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டில் போய் நீங்கள் இந்த லிங்க்கில் போயிருந்தீங்க ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எல்லாமே இங்கே வந்து பக்காவான பேசிக்கான டீட்டெயில்ஸ் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மெயினாக வந்து இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களோட டெம்ப்ளேட், நீங்கள் பண்ண போகிற இந்த வேர்ட்ப்ரெஸ் தீம் எப்படி என்ன மாதிரி டெம்ப்ளேட்ஸில் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து என்ன இது செய்ய முடியும், ஒரு நல்ல ஒரு தீமை வந்து நீங்கள் டெவலப் பண்ண முடியும், ஓகே? நம்ம இப்போ வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் தீமுக்கு உண்டான ஃபோல்டரை வந்து இப்போ நம்ம என்ன செய்யலாம், க்ரியேட் பண்ணலாம். அதில் வந்து முக்கியமான ஃபைல்ஸையும் நம்ம வந்து இப்போ என்ன செய்கிறோம், க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இன்னும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இப்போ நம்ம ஒரு தீம் வந்து சிட்னின்ற ஒரு தீம் வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிச்சேன். அதில் அந்த தீம் டீட்டெயில்ஸ் போனால் அங்கே வந்து சிட்னி நேமு, அதோட வெர்ஷன் நம்பரு, யார் தீம் க்ரியேட் பண்ணால் அந்த ஆத்தரோட நேம் அதை அந்த லிங்கோடு இருக்கும். அதுக்கப்புறம் அது இருக்கிற டிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் டேக்ஸ் மற்றது எல்லாமே இதில் இருக்குது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் இங்கே இருக்கும், ஓகே? இதுக்குன்னு ஃபைல் ஸ்ட்ரக்சரில் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ வந்து பேசிக்காக இந்த வீடியோவில் ஒரு வீடியோவை நம்ம இப்போது பார்க்க போகிறோம், ஓகே? நான் இப்போ வந்து என்ன செய்யணும்னா, என்னோடய எடிட்டர் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் அதில் வந்துட்டு தீம் டெவ் ஃபோல்டரில் வந்து wp-content அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே, தீம்ஸுன்ற ஃபோல்டருக்குள்ளே, அதாவது நம்ம இப்போ கஸ்டமைஸாக க்ரியேட் பண்ண போகிற தீம் ஃபோல்டர் வந்து நான் இப்போ என்ன செய்கிறேன், க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இப்போ வந்து rdfx சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த தீமில் வந்துட்டு மூணு முக்கியமான ஃபைலை நான் வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன், க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து styles.css, ரெண்டாவது ஃபைல் வந்துட்டு index.php, மூணாவது ஃபைல் வந்துட்டு
functions dot php. So இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஃபைல் என்ன அப்படின்னா styles dot css. ஏன் அப்படின்னா இந்த styles dot css தான் வந்து WordPress வந்து ரீட் பண்ணுது. இந்த styles dot css மூலியமாக தான் உங்களோட WordPress டீமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அது ரீட் பண்ணி அவங்களுக்கு உங்களுக்கு அங்கே வந்து காமிக்கும். ஸோ அதை நம்ம இங்கே வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற நம்ம பார்க்கலாம். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா css கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேங்க. கமாண்ட் ஓப்பன் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு தீம் நேம், இந்த தீம் நேம் வந்து rdfx, இந்த தீமோட யூஆர்எல் யூஆர்ஐன்னு சொல்லுவாங்க, சாரி யூஆர்ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இங்கே வந்துட்டு சும்மா ஒரு டெமோக்காக என்ன செய்ய அப்படின்னா google.com கொடுக்குறேன். அது இதோட ஆத்தர் நேம். டேவி மேனுவல் ஆத்தர் யூஆர்ஐ வந்து யூடியூபர். அதுக்கப்புறம் வெர்ஷன் 1.0. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன். நான் இப்போ வந்து நான் வந்து என்ன செஞ்சேன்னா சேவ் பண்ணிடுறேன். இப்போ என்னோடய வேர்ட்ப்ரெஸோட டீம் டேஷ்போர்டுக்கு நான் போகிறேன். இங்கே போயிட்டு நான் என்ன செய்கிறேன், இப்போ ரீலோட் பண்ணுறேன். மன்னிக்கணும், நான் இதில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டைலுக்கு பதிலாக ஸ்டைல்ஸ்ன்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு நம்ம கொடுத்தோன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக இப்போது ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம க்ரியேட் பண்ண ஆர்டிஎஃப்எக்ஸான தீம் வந்து நமக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த தீம் டீட்டெயில்ஸ் வந்து நான் இப்போ என்ன செய்கிறேன், கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா RDFX அந்த வெர்ஷன் நம்பர், யார் க்ரியேட் பண்ணால் அந்த லிங்க்கு, அப்புறம் என்ன டிஸ்கிரிப்ஷன் இருந்தது, அது எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். இப்போ நான் போயிட்டு என்னோடய தீம் ஃபோல்டருக்கு அதாவது எடிட்டரில் போய் நான் என்ன செய்ய அப்படின்னா, இது ஏதாவது ஒரு ஃபைல் வந்து தப்பாக இருந்தால் கூட ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ஸோ இல்லாட்டி இண்டெக்ஸ் டாட் PHPயோ தப்பாக இருந்தால் கூட நமக்கு இங்கே என்ன செய்யும், எரர் காமிக்கும். அது எப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இதில் போய்ட்டு ரீநேம் பண்ணுறேன், இண்டெக்ஸ் டாட் PHPயில் போய்ட்டு 1 சொல்லிட்டு நான் சும்மா ஆட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே போய்ட்டு நான் இப்போ வந்து ரீலோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து RDFX தீம் வந்து என்ன செஞ்சிச்சு, டிசேபிள் ஆகிடுச்சு. ஆனால் கீழே நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா ப்ரோக்கன் தீம்ஸில் வந்துட்டு இண்டெக்ஸ் டாட் PHP வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து அது ஃபிக்ஸ் பண்ண சொல்லுது, இல்லாட்டி வந்து சைல்டு தீமில் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அது ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ நான் மறுபடியும் என்னோடய எடிட்ரு ஓப்பன் பண்ணி நான் இந்த ரீநேம் பண்ணதை நான் என்ன செய்கிறேன், அன்டூ பண்ணுறேன், ரிவர்ட் பண்ணுறேன். நான் இப்போ போயிட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா மறுபடியும் நான் ரீலோட் பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னா தீம் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் போய் தீம் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணேன்னா என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த தீமுக்குண்டான கண்டென்ட்லாம் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, ஸ்க்ரீன்ஷாட் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.